வணக்கம். சட்டமுன் வெளியான முக்கிய தகவல். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி அறிவிப்பு. இதை பற்றி தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி அப்படின்னா நான் சொல்லக்கூட இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஸோ இப்போ நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பழைய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்குமே 2000 கொடுத்துருந்தாங்க. அதே போல தான் இப்போ நம்மளுக்கு புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 கொடுக்க சொல்லி நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்குங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமாக ரூபாய் 2000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஸோ இப்போ நம்மளுக்கு 2000 நம்மளுக்கு எப்படி தருவான்னு பார்த்தீங்கன்னா பழைய ரேஷன் அட்டை எல்லாமே 2000 கொடுத்துருந்தாங்க. ஆனால் புதிய ரேஷன் அட்டை நீங்கள் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த புதிய ரேஷன் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட தாலுகா ஆஃபீஸில் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே விநியோகம் செய்யப்பட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக நீங்கள் வாங்க முடியுதுனா வாங்கிக்கோங்க. உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு போயிட்டு எனக்கு புதிய ரேஷன் கார்டு வந்திருக்கு ஆனால் எனக்கு இன்னும் அந்த கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணல, எனக்கு மெசேஜ் வந்து பொருள் வாங்கிக்க சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மெசேஜை காமிச்சு நீங்கள் டைரெக்டாக பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னா புதிய அறிவிப்பு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஏற்கனவே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி முதல் தவணை நம்மளுக்கு 2000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புதிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நம்மளுக்கு 2000 வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பயனாளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 214,950 பயனாளர்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு புதிய அரிசி அட்டை வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு புதிய அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்ததுக்கப்புறம் 214,950 பயனாளர்கள் இந்த 2000 நம்மளுக்கு பயன்பெறுவாங்க அப்படின்னா நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் இன்னும் ரேஷன் கார்டு வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு எந்த ரேஷன் கார்டுக்கு பேரை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்களோ அந்த பேரை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் 2000 தொகையை வாங்கிக்கலாம், அந்த ரேஷன் கார்டும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்தபடியாக உங்களுக்கு ரேஷன் கார்டு தாலுகா ஆஃபீஸில் வராமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிறதுக்கு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து 2000 தொகையை வந்து அந்த மெசேஜை காமிச்சு வாங்கிக்கலான்றத ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ நம்மளுக்கு வெளியிட்டிருக்குங்க. இந்த அறிவிப்பு எல்லாமே மக்களுக்கு மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய அறிவிப்பை தான் இப்போ நம்மளுக்கு வெளியிட்டிருக்குங்க. ஸோ இந்த புதிய ரேஷன் கார்டு அப்போ எல்லாமே எப்போ அப்ளை பண்ணார் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்காக தான் இப்போ நம்மளுக்கு புதிய ரேஷன் கார்டு வந்திருக்கு. நீங்கள் இன்னும் வாங்காமல் இருந்தால் கன்ஃபார்மாக வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு ரேஷன் கார்டுக்கு என்னென்ன புதிய அறிவிப்பு வெளியிட்டுருங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதனால் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ போடுற அந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.